குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறது தான் அவர் கேட்குறாரு. லஞ்சுக்கு அப்புறம் அந்த விதியவே எழுதி போட்டுடுறேன். ஒரு தசாபக்தியில் ஒரு கிரகம் எப்படி பலன் தரும்ன்றதை அந்த விதியவே ரெண்டு வரியாக எழுதி போட்டுடுறேன். அதை வந்து அதுக்கப்புறம் அதை வந்து பாட ரீதியாக அதை விளக்குறேன். இந்த தசாபக்தி கடுமையாக குழப்பம் உங்களை ஹைலைட் விஷயம். தசாபக்தி எந்த, அதாவது இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகம்னா தலை சுத்தம், எந்த நட்சத்திர காலில் இருக்கிறாரு, அவர் எப்படிப்பட்ட பலன்களை செய்வார்ன்றது இப்போ தலை சுத்தம். இப்போ மீன லக்னம் சுக்கரதசை வருது. சுக்கரதசை வந்தவொன்னா ஒருத்தனை தூர நகர்த்துவார், சொந்த ஊரில் சொந்த இடத்துல இருக்க விட மாட்டார். தூர இடங்கள்னு சொல்கிறது, தூர இடங்கள். இப்போ இந்த சுக்கரன் தனிச்சிருக்கிறாரா சுபத்துவமாக இருக்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்து தான். தூர இடங்களால் லாபம். இன்னொன்று காலம் தேசம் சுருதி யுக்தி. சுருதின்றது விதி, காலம்ன்றது இடம், கால இடத்தை பொறுத்து. இப்போ நிறைய பேர் வெளிநாட்டோட கனெக்ட் ஆகிட்டோம். பக்கத்து ஊரில் தாம்பரத்துக்கும் குரம்பட்டிக்கும் போகிற மாதிரி போயிட்டு வர்றோம் ஃபாரினில். அப்போ பெரும்பாலும் காலத்திற்கு எப்போ தான், இப்போ 100-50 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே சுக்கரன் இருந்தால் ஒருத்தர் வெளிநாடு போவார்னு சொல்ல முடியாது, சொல்லியிருக்க மாட்டார் அன்றைய ஜோசியர். இன்றைய ஜோசியர் சொல்லலாம், கரெக்டு தானே? 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜோசியர் சொல்லியிருக்க மாட்டார், யாரோ ஒருத்தருக்கு சொல்லியிருப்பார். இன்றைக்கு ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கிறோம். அதனால் 8ஆம் இடத்தின் முதன்மை பலன், அவர் வெளிநாடு போவார், வெளி மாநிலம் போவார். 6 தாண்டுவானா கடல் தாண்டுவானான்றதை ஞாபகப்படுத்துங்க. அதற்கான விதிகள் இது வரைக்கும் நான் சொல்லலை, அது அதற்கான விதிகளை நான் லஞ்சுக்கு பிறகு சொல்கிறேன். அதையும் கொஞ்சம் ஒரு ஃப்ளோவில், ஒரு பெரிய கடல் பரப்பை நீர்பரப்பை தாண்டுறதுக்கான சில ஆய்வு மூல நூல்களில் இல்லை, நான் சில அமைப்புகளை சொல்கிறேன். அது எப்படி வந்து ஸ்டேட் அதர் ஸ்டேட் போவானா, அதர் கண்ட்ரி போவானா அப்படின்றதுக்கான சில விதிகள் இருக்குன்னா. இப்போ இவர் கேட்ட மாதிரி 8ஆம் இடத்துல சுக்கரன், 8ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கரன் மறைவு சுக்கரன். இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற சுக்கரனால் என்னென்னா தாமதமான தாம்பத்திய சுகம் கிடைக்கும். அதுதான் ஒரு பெரிய பாயிண்ட். சுக்கரன் 8இல் மறைகிறார். சுக்கரனுடைய முதல் என்ன, செக்ஸ், காமம். காமம் ரொம்ப தாமதமாக கிடைக்கும். நீங்கள் நிறைய பேரை பாருங்கள், 8இல் சுக்கரன் இருக்கிறவங்களாம் ரொம்ப லேட் ஆகும் கல்யாணம். 8இல் சுக்கரன் இருந்தால் தனிச்சிருந்தால் வேறு, ராகு கேதுவாக இருந்தால் 8இல் போய் ராகு கேதுவோட சேர்ந்து இருந்துட்டாருன்னா, ராகுவோடு இருந்துட்டாங்க, கேதுவோட பெரிய விஷயம் கிடையாது, ராகுவோட இருந்துட்டாருன்னா ரொம்ப இழுத்து இழுத்து கிடைக்கும். அப்படியே கிடைச்சாலும் பொண்டாட்டி தாம்பத்திய சுகத்தில் ஆர்வம் இல்லாதவளாக இருப்பான். ராகுவோட சேர்ந்துருந்தான் மனைவி தாம்பத்திய சுகத்தில் ஆர்வமாக, இவருக்கு ஈடு கொடுக்க இயலாதவராக இருப்பார். அல்லது இவரை வந்து தினசரி தாம்பத்திய சுகம் தேவைப்படுற நேரத்தில் அந்த மா வாரத்துக்கு இடம் மாதத்துக்கு இடம்னு இருக்கும். 8இல் சுக்கரன், அதாவது இதை பேசிக்காக புரிஞ்சுக்கோங்க, ஒரு கிரகத்துடைய முதன்மை காரகத்துவம் எதுவோ அது மறைவு ஸ்தானங்களில் கிடும். புரிஞ்சிருச்சா? அடுத்து வந்துட்டேன்ல, 8இல் இருக்கும்போது சரி இதையே இவ்வளோ நேரம் என்ன நடத்தினேன், சனி ராகு நடத்தின இல்லையா, இப்போ 8, ஆமாம், அந்த பாபத்துவம். இப்போ மீன லக்னத்துக்கு 8இல் இருந்தால் சரி, யாராவது ஒருத்தர் பலன் சொல்லுங்கள். ஆனால் இது வந்து நெருங்கி இருக்கின்ற நிலைமைகளில் தான் நடக்கும். சுக்கரன் சனி ராகு 8இல் சேர்க்கை, அவர் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி தான், ஒரு இன்ட்ரெஸ்டான தூண்டிவிடக்கூடிய கேள்வி. சுக்கரன் சனி ராகு இப்போ 7இல் சனி நட்பு, சுக்கரன் நீசம், ராகு கன்னியா ராகு. 8இல் சுக்கரன் ராகு சனி ஆட்சி உச்சம் எப்படி இருக்கும்? இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான கேள்வி. யாராவது இதை வீடியோவை பார்த்துட்டு பொண்டாட்டே ஒன்று இல்லைன்னு ஆக போகிறார். இப்போ இந்த அமைப்பில் சுக்கரன் என்ன முயற்சி பண்ணுங்களேன், என்ன பலன்? சுக்கரதசை யாரு பேசிக்கே மறுபடியும் தப்பு பண்ணுறீங்க. மறுபடியும் சுக்கரன் நடைய ஒய்ஃபுக்கு தான் வந்தணும். மனைவி மறைமுகமாக தப்பு பண்ணுவார், ராகுவோட நெருங்கி இருக்கிற அமைப்பில். இந்த மாதிரி நேரங்களில் இது ரொம்ப கிரிட்டிக்கலான, இது இந்த அளவுக்கு ஹையாக போக வேண்டாம். மனைவி தப்பு பண்ணுறது கணவருக்கு தெரியும், ஆனால் கணவன் மனைவியாகவே இருப்பாங்க.
கிரகங்களுடைய ஆதிபத்தியம் இப்போ கேட்டிங்கல்ல, நீசம் உச்சம் இங்கே தான் பயன்படும். நீச்சம் உச்சம் இருக்கு இல்லையா, இங்கே ராகு எத்தனைக்கெத்தனை சனி சுக்கரனோடு நெருங்கி இருக்கிறாரோ இங்கே தவறு நிச்சயமாக இருக்கும். ராகு சுக்கரனோடு நெருங்கி இருக்கும்போது மனைவி தவறுவார், அல்லது மறுபடியும் வந்துடுவேன், மனைவிக்கு தாம்பத்திய சுகத்தில் ஆர்வமே போயிடும். பாபத்துவ சுபத்துவ விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டா தான் பலன் எடுக்க முடியும். இங்கே சுக்கரனோடு ராகு எத்தனை 8 டிகிரிக்குள்ளே நெருங்கினா ரெண்டு விஷயம் நடக்கும், மனைவி தவறுவார் அல்லது மனைவிக்கு தாம்பத்திய சுகத்தில் ஆர்வமே இருக்காது. பாயிண்ட் புரியுதா? சுக்கரதசை நடக்கும்போது இந்த 8 டிகிரி அமைப்பை நீக்கக்கூடிய அமைப்பு குருவின் பார்வை. இங்கேயே செவ்வாய் சேர்ந்தால் மறுபடியும் பாதுகாக்கப்படும். ஆமாம், கரெக்டாக வந்தா ராகதசை பலன் சொல்லுங்க. இப்போ ராகதசையாக இருந்தா பலன் ஒருத்தராக சொல்லிடணும், ராகதசையாக இருந்தா ஒருத்தராக சொல்லிடணும், யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். இல்லை இல்லை, ஏகப்பட்ட பெண்கள் அவருக்கு கிடைப்பாங்க. திருமணம்னு சொன்னவர் ஓரளவுக்கு வந்துட்டார், பரவாயில்ல, கெஸ்ஸிங் பண்ணிட்டீங்க. அவருக்கு தாம்பத்திய சுகம் கிடைக்கும். நெருங்கி இருக்கும் தூரத்தை பொறுத்து சுக்கரன் இங்கே ஆட்சியாக இருக்கிறார். சரி, எப்படிப்பட்ட பெண்கள் கிடைப்பாங்க? ஏகப்பட்ட விஷயத்தை இளமையில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன், அத்தனை விஷயம். எப்படிப்பட்ட பெண்கள் கிடைப்பார்கள்? அழகிய பிராமண பெண்கள், வெள்ள தன்னை விட அழகான பெண்கள் கிடைப்பாங்க நெருங்கி இருக்கும் தூரத்தை பொறுத்து. ஏன்னா சனியை எடுத்துருங்க, இங்கே சுக்கரன் ராகு, சுக்கரன் அங்கே வலுவாக இருக்கிறார். ஒரு ஜோதிடனா நான் இருக்கிற சீட்டில் என்கிட்ட வந்து குமீற ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே தலை சுத்தம், அத்தனை ஒரு ஒரு கன்ஃபஸ் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம இருப்போம். அப்படியே வந்துட்டு நம்மக்கிட்ட கொட்டுவாங்க, எனக்கு இப்படி நடந்து போச்சு அப்படி நடந்து போச்சு. ஆணும் பெண்ணும் சொல்கிற கதையை கேட்டால் நம்ம வந்து, ஏன்னா நம்ம ஒரு நமக்கு ஒரு இமேஜ் வந்துருச்சு, நம்ம ஒரு தகப்பனுக்கு சமமானவன்னு வந்துருச்சு. அப்போ நம்மக்கிட்ட எல்லாம் சொல்லியே ஆகணும்னே வருவாங்க. அப்போ அந்த காம்பினேஷன்ஸ்லாம் பார்த்தா சில நேரங்கள்லாம் ரொம்ப வெளிப்படையாகவே கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப நமக்கு தான் கான்ஃபிடென்ட் வந்துருச்சு, நம்ம சுக்கரன் இது வந்துருக்கு, சுக்கரதசை நடக்குது, நீ இப்படி தப்பு பண்ணிட்ட அப்படி பண்ணிட்டேன்னா அப்படியே புலப்புலப்புலன்னு ஊற்றுவாங்க, அப்படியே கண்ணில் அப்படியே ஊற்றும். தெரியாதனமாக பண்ணிட்டேன், கூட வேலை செஞ்சேன் அப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் அப்படி இப்படி தான் போகும். இப்போ இந்த அமைப்பில் சுக்கரன் ராகு சேர்ந்தால் அந்த இடத்துல ராகு, ராகுவின் காரகத்துவம் அந்த இடத்துல நம்ம. அந்த ஜாதகருக்கு ராகு திசையில் அழகிய பெண்கள் கிடைப்பார்கள். இப்போ வந்துருச்சா பாயிண்ட்டு? ஏன்னா ராகு சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார், சுக்கரனுடன் இருக்கிறார். இங்கே அப்படியே இதைத்தான் வந்து இன்னொன்று என்ன எழுதியிருக்கிறேன், சுக்கர ராகு, ராகு சில நேரத்தில் சொல்லுவேன் ராகுவே சுக்கர தசைன்னு நினச்சிக்கோங்கன்னு சொல்லுவேன். ராகு தசைன்றதை விட சுக்கர தசை நினச்சிக்கங்கன்னு சொல்லுவேன். இந்த இடத்துல மட்டும்தான் அந்த காரகத்துவத்தை மாற்றி பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். போரடிக்குதா? சனி இதே மாதிரி ஒரு ஜாதகம், இதே மாதிரி சனி சனி சுக்கரன் ஒரு ஜாதகம். ப்ளஸ் டூ படிக்கிற பொண்ணு ஹார்மோன் ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சாங்க, இதே தான் 8 சுக்கரன் சனி. ஆமாம், 8 சுக்கரன் சனி ஹார்மோன் ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சாங்க. அதாவது பெத்த தகப்பன்ட்ட ப்ளஸ் டூ படிக்கிற பொண்ணு கேட்டுச்சு, எப்பா எனக்கு தான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல, அவங்க கூட கல்யாணம் பண்ணி வச்சுருப்பா. இந்த வார்த்தையை சொல்லும்போது அந்த தகப்பன் என்கிட்ட எப்படி எழுதிருப்பார்னு யோசனை வளங்க. எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, போலீஸ் ஸ்டேஷனில் அதுவும் கிறிஸ்டின் பையன், நான் தான் டாக்டர்கிட்ட கூட்டு போக சொன்னேன். டாக்டர் கடைசியில் ஹார்மோன் பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சார். சனி பக்தி முடிஞ்ச உடனே தான் அந்த பொண்ணு ரெக்கவர் ஆனா. தான் அவளுக்கு பாலியல் சிந்தனைகளை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நல்லா படித்து கிட்டத்தட்ட இப்போ கல்யாணம் பண்ணியிருப்பான். ப்ளஸ் டூ படிக்கும் போது நடந்த சம்பவம் இது, கன்சல்டேஷனுக்கு வந்த விஷயம். பாலியலை தவிர வீட்டை சுற்றி பசங்க, என் பொண்ணை வெளியே அனுப்புறதுக்கே பயமாக இருக்குது, வீட்டை சுற்றி பசங்க. அதில் இதாகி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு கிறிஸ்டின் பையன்ட்டெல்லாம் போய் நான் எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுப்பா அவங்ககிட்ட, நீ அவனுக்கு என்கிட்ட கல்யாணம், அவனை கல்யாணம் பண்ணி வை எனக்கு. அப்புறம் ஒரே பொண்ணு ரெக்கவர் பண்ணி மீட்டெடுத்து இந்த இடத்துல இதை செய்வார். இப்போ புரியுதா? உச்ச சனி, உச்ச சனி மெடிக்கலில் அப்புறமா வந்து டாக்டர்ஸ் வந்து ஹார்மோன் சேஞ்சஸ்னால இந்த மாதிரி நடக்கும், இதை தவிர அவளுக்கு வேறு எந்த சிந்தனையும் வராதுன்னு சொல்லிட்டு மெடிக்கலி
இது கொடுத்து சனி பக்தி முடிஞ்ச உடனே டக்குன்னு இறக்கவர் ஆனால் நானாக இப்படிலாம் பண்ணேன்ட்டு உடனே ஊரை விட்டு ஷிஃப்ட் பண்ணி பழைய வாழ்க்கை ப்ளஸ் டூ வாழ்க்கையே எங்கேயும் தெரியாத மாதிரி காலேஜில் வேற ஒரு காலேஜில் சேர்த்து இப்போ அந்த குழந்தை நல்லா இருக்கிறார். அது இந்த இதனால சரி டக்குன்னு சரியான பதில் சொல்லிடணும். இங்கே சனி சுக்கரன் பாலியல் தொழிலாளி. ஏன் பாலியல் தொழிலாளி? கரெக்டான பதில் சொல்லணும். ஏன் பாலியல் தொழிலாளி? அவ்வளோதான், தனஸ்தானங்க. தனஸ்தானா? கரெக்டு, தனஸ்தானா. இங்கே இன்பஸ்தானம், இங்கே தனஸ்தானம். இங்கே இன்னும் கொஞ்சம் காம்பினேஷன்ஸ் இருக்கணும், இங்கே இன்னும் கொஞ்சம் காம்பினேஷன்ஸ் இருக்கணும். இதுதான் தனஸ்தானம். உடலால் வருமானம் போய்கிட்டே இருக்கும். காம்பினேஷன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டா இதெல்லாம் கிரகச்சேர்க்கை அப்புறமா தான் நடத்துகிறதா இருந்தேன். இப்போ அடுத்து என்ன புரிஞ்சு போச்சா? எட்டாம் இட சுக்கரன் வந்து தனித்து இருக்கின்ற நிலைமைகளில் தாமதமான தாம்பத்திய சுகத்தையும் தூர இடங்களில் லாப அமைப்புகளையும் கண்டிப்பாக கொடுப்பார். சரியா? ஓ, அதுக்குள்ளே ஒன்றையாச்சா? இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்குது. கடக லக்கணத்துக்கு அப்புறம் வந்தோம், அப்புறமா வந்துக்கலாமா? லஞ்சுக்கு பிறகு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேறு ஏதாவது இது சம்மந்தப்பட்ட கேள்வி இருக்கு. நீங்கள் கேளு. அஷ்டமாதிபதி, அஷ்டமாதிபதியாக ஆயுளை கொடுப்பார். இது ஆமாம், இரண்டாம் இடத்தை பார்த்தாலும் காரக ரீதியில் நல்ல குடும்பத்தை கொடுப்பார். அதெல்லாம் சும்மா சுபகிரக ரீதியில் தான் நீங்கள் அவரை எடுக்கணும். ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறதுக்கும் தனிச்ச சுக்கரன் நல்ல குடும்பத்தை கொடுப்பார். தாமதமான குடும்பத்தை கொடுப்பார். என்ன பண்ணுவார்? எட்டாம் இடம்ன்றது என்ன? தாமதம். ரெண்டாம் இடத்தை பார்க்குறார். குடும்பம் எல்லாத்துலேயும் நல்ல குடும்பம், நல்ல மனைவி அப்படி கொடுப்பார். லேட்டாக கொடுப்பார். தாமதமான தாம்பத்திய சுகத்தை கொடுப்பார். சுக்கரதசை ஆரம்பித்தா தாம்பத்திய சுகத்தில் நீடித்த அமைப்பு. சுக்கரது அதாவது வந்தவொன்னே குடும்பத்தை கெடுப்பார். எத்தனையோ ஜாதகம் காட்டுவேன். மீன லக்னம் உச்ச சனி, சனி தசை ஆரம்பித்த உடனே குடும்பத்தை கெடுப்பார். சனி புக்தியில் கணவருக்கு மரணத்தை கொடுப்பார். சனி புக்தியிலேயே கணவருக்கு தான், இங்கேயும் கணவருக்கு தான், உங்களுக்கு இல்லை. ஏன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்குறார். கணவருக்கு மரணம், மனைவிக்கு மரணம், இப்படி தான் கொடுப்பார். புக்திகள்லேயே கொடுப்பார். எட்டில் சனி, ஏன்னா அவர் பாவர், பாவர் அப்படி தான் செய்வார். சனி தசை வந்தவுடனே கணவர் எய்ட்ஸில் மரணம், நோயில் மரணம். பாபத்துவமாக இருக்கிற நிலைமையில் ரெண்டு எட்டாம் இடங்களோடு சனி தொடர்பு கொண்டால் நிச்சயமாக கெடுதல்கள் நடக்கும். தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு, அதைத்தான் ரெண்டு எட்டில் சனி செவ்வாய் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம், பாபத்துவமாக. சரி, அதுக்கு நேர் ஆப்போசிட் இல்லையா? சுக்கரன் வந்து இங்கே வந்து நீங்கள் என்ன எடுக்கிறீங்க? அட்டமாதிபதி, அட்டமாதிபதிலாம் எடுக்கக்கூடாது. முதல்ல அவர் இயற்கை சுவர்ன்றது தான் கரெக்டு. அப்போ சனி குடும்பத்தை கெடுப்பார் அப்படின்ற போது சுக்கரன் என்ன பண்ணுவார்? குடும்பத்தை நல்லாக்குவார், குடும்பத்தை வளர்ப்பார். நீங்கள் சில நேரம் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த குதிரைக்கு கட்டின மாதிரியே ஒரே மாதிரி போவீங்க. பிரித்து அறிகிற விஷயங்கள் வந்து ஆதிபத்தியம் காரகத்துவத்தை எப்போ பிரித்து அறிய ஒரு வருதோ, இரக்கமில்லாமல் விதிகளை பிரிச்சுக்கணும். சனின்னா இப்படித்தான். சனியில் வந்து இப்போ நம்ம ஜாதகத்தில் சனி வளர்த்துருக்கிறார், உடனே சனி யோகர் நினச்சிக்கிறதா நம்ம பழக்கம். என் ஜாதகத்தில் ஒன்பதில் சனினா, ரொம்ப நாளாக ஒன்பதில் சனினா எனக்கே மனசடியே கஷ்டமாக தான் இருக்கும். என் ஜாதகத்தில் ஒன்பதில் சனி, ஆனால் எங்கள் அப்பாவே நான் குருன்னு எதில் பாருங்கள், எங்கள் அப்பா என் தந்தை ஜோதிடத்தை அறிமுகப்படுத்தினார்னு தான் சொல்லணும் தவிர, என் தகப்பனாரை நான் குருனே சொன்னதில்லை. தினங்க எங்கள் அப்பா ஜோசியர், குருஸ்தானத்தில் எங்கள் அப்பாவை நான் சொன்னதே இல்லை. எனக்கு ஒன்பதில் சனி. இரக்கம் இல்லாமல் ஒரு நடுநிலைமையான சிந்தனைகள், அதாவது மனசை கழட்டி வச்சுட்டு எப்போ பலன் பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் ஜோசியம் புரியும். உங்கள் ஜாதகத்தோட நீங்கள் காம்பினேஷன்ஸை ஒத்துக்கவே கூடாது. சனின்னா இப்படித்தான், சுக்கரன்னா அப்படித்தான். முதல்ல காரகத்துவங்களை சமப்படுத்தி கொண்டு வகைப்படுத்தி கொண்டு அதன் பிறகு ஆதிபத்திய ரீதியில் பார்க்கணும். அவர் என்ன கேட்குறார்? எட்டில் சுக்கரன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், முதல்ல காரகத்துவத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ஆதிபத்தியத்துக்கு வர்றேன்.
புரியுதா? எங்கே பிரபல பத்திரிகை அதிபர், தமிழ்நாட்டின் பிரபல பத்திரிகை அதிபர், இதே மீன லக்கணம். 11 சுக்கிரன் ராகு, பொம்பளைனாலே ஆசை கிடையாது. ஒரு பத்திரிகையின் அதிபர், அதீத ஆன்மீகவாதி. இங்கே அந்த 11 இடமும் மகரமும் வந்துடுது, சரிதா? எந்த இடத்துலன்னு கேட்டீங்க, சரி. ஏன் 11 இடம்? அவயோக கிரகங்களுக்கு நட்பு ஸ்தானம் சொல்லிட்டேனா, அவயோக கிரகங்களுக்கு நட்பு ஸ்தானம். 11 இடம் ராகுவிற்கும் நல்லது, மகர ராகு. இங்கே எத்தனை டிகிரி? குருஜி நீங்கள் தான் கரெக்டாக சொன்னீங்க, பலனை எனக்கு பொம்பளைனாலே பிடிக்காது, என்னை பார்க்குறவங்கெல்லாம் ஜாலியான மனுஷன் நாங்கள், பொண்டாட்டியே தொடாதவனானார் ஒரே வார்த்தையில். நீங்கள் தான் கரெக்டான பலனை சொன்னீங்க. எப்படி சொன்னீங்க? டிகிரி. ராகுதசை வந்தவுடனே பெண் மேலே ஆசையே போயிடுச்சு அவருக்கு, முழுக்க முழுக்க ஆன்மீகத்தில் போனார். அதற்கு வேறு அமைப்புகள், ஆன்மீகம்னா மறுபடியும் குரு சனிக்கு வந்துடணும், குரு சனிக்கு மறுபடியும் வந்துடணும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு, அப்போ இந்த இடத்துல ராகு நல்லதை தானே செஞ்சார், ஆன்மீகம் குரு சனி காம்பினேஷன்ஸ் வரும்போது. ஆக எந்த இடம்? 8 இடம். அப்போ எந்த இடம்? நான் தான் 8 இடம் ரெண்டை பார்க்குதுன்னு சொல்லிட்டேன். சரி, இந்த சுக்கிரன் 5 இடத்தை பார்க்கிறார். 5 இடம் நல்ல இடம் இல்லையா? அந்தஸ்தை கொடுப்பார் இல்லையா? அந்தஸ்தை கொடுப்பார் இல்லையா? சரி, 5 என்ன இருப்பார் இங்கே? 5 என்ன இருப்பார்? கண்டிப்பாக கேட்டிருப்பார்ல, காம்பினேஷன்ஸ் வந்துருச்சா? நம்ம தமிழ்நாட்டுடைய ஒரு பெரிய பத்திரிகையோட அதிபர், ராகுதசையில் மகா ஆன்மீக எண்ணங்களில் இருக்கிறார். நேரில் பார்க்கும்போது கரெக்டாக சொன்னீங்க, எப்படி சொன்னீங்கன்னு கேட்டார். இத்தனை டிகிரிக்குள்ளே சேர்ந்துருக்கு, உங்களுக்கு அந்த பெண் அமைப்பே இல்லையே, பெண் அமைப்புள்ளே ஆசை போயிருக்கு, கரெக்டாக சொன்னீங்க. நான் பார்த்த பெரிய ஜோசியங்களாம், ஐயோ இவ்வளோ ஜாலி, அவளை என்னை பார்த்தா வெளியில் பார்த்தா அவ்வளோ ஜாலி இல்லைன்னு தெரியும், நீங்கள் தான் அம்மா அப்படியே உள்ளுக்குள்ளே போந்தா சரியான இதை ப்ரிடிக்ஷனை சொன்னீங்கன்னார். டிகிரியை வந்து எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ, டிகிரி காம்பினேஷன்ஸ் நான் வந்து ஒரு மிக மிக முக்கியமான சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். 22 டிகிரி, 13 டிகிரி, 8 டிகிரி. சொல்லுங்கள், அப்படியே மாறும். தலைகீழ் பலன், தலைகீழ் பலன். இது பாருங்கள், நுணுக்கங்கள் போய்கிட்டே இருந்ததுன்னா, இந்த பாருங்க ஜோசியத்தில் நீங்கள் பாட்டில் ஒவ்வொரு ஜாதகமாக கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான். அப்புறம் என்கிட்ட நானும் விடிய விடிய பதில் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். புதன் இங்கே வந்துட்டார், மனைவி நீசம்ன்ற அத்தனை பலனும் மாறும். பழைய 7 இட சுக்கிரன் சனி ராகுக்கு வந்துட்டோம், சுக்கிரன் சனி ராகு, இந்த நீச்ச சுக்கிரனை வச்சு மனைவி கெட்டுப்போவா சோரம்பாவா இவ்வளோ பலனை நம்ம சொன்னோம். புதன் இங்கே இருக்கிறார், 8 புதன், அப்படியே பலன் மாறும். கொண்டாடிட்ட போய் நீ நீச்சமாயிட்டேன்னு கேட்டால் அடி தான் உள்ள. பரிவர்த்தனையான இடங்களில் தான் நடக்கும். நான் நிறைய ஆதாரங்கள் தரேன், அவ்வளோதான், நிறைய ஆதாரங்கள் தருவேன். நான் எந்த இடத்துலையும் சொல்லலை. அதாவது அஸ்தங்கம் அடைந்த கிரகங்கள் பரிவர்த்தனை அடைந்திருந்தால் அதற்கு அஸ்தங்க நிவர்த்தின்னு தான் சொன்னேன். ராகுவோடு சேர்ந்த கிரகத்திற்கு விமோச்சனம் கிடையாதுன்னு தான் சொன்னேன். இந்த அமைப்பு சுக்கிர தசையில் அப்படியே பரிவர்த்தனை தான், பரிவர்த்தனை தான் நம்பர் 1. நீங்கள் அப்புறம் கிரகத்தோட பரிவர்த்தனை என்பது என்ன? இழந்த ஒளியை திரும்ப பெறுதல். ராகுவோடு சேர்ந்து இருளாயிடுச்சு அந்த கிரகம், ஆனால் திரும்பி பரிவர்த்தனையாகி தன்னுடைய ஒளியை திரும்ப பெறுது. நிச்சயமாக பரிவர்த்தனை அடைந்த இடத்துலேருந்து தான் சொல்ல பலனம் செய்யும். எத்தனையோ ஆதாரம் தருவேனால இதெல்லாம் வந்து காமத்ரிகோணம், மீன லக்னம்,
மறுபடியும் இந்த தனிப்பட்டவருடைய ஜாதகம், இந்த ஜாதகத்தை நான் அடுத்த ஸ்டெப் பண்ணனா யாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. வேண்டாம், குரு கேது காம்பினேஷன் சொல்லிட்டேன், அப்பயே நீங்கள் புரிஞ்சுக்கணும். வேண்டாம், இதோட வேணா வேறு ஜாதகம் நம்ம கொடுப்போம். ஒரு பெரிய ஆளுடைய ஜாதகத்தை நம்ம பொது இடங்களில் அலசக்கூடாது, சரியாக வராது. இது வந்து ஒரு குரு கேது காம்பினேஷன் சொல்லிட்டேன், குரு சனி காம்பினேஷன்ஸ். ராகு ஏன் வந்து ஆழ்வார்கள் நாயன்மார்கள்லாம் ராகு கேது நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறாங்க? ராகுவும் ஒரு ஆன்மீக கிரகம் தான், சுபரானால். ராகுவும் வந்து ஒரு ஆன்மீக இதில் தான், ஆன்மீகம்னு தெளிவாக சொல்லிட்டேனே. குரு சனி கேது, கேதுவின் மறுமுனை தானே ராகு, கேதுவின் மறுமுனை தானே ராகு. அப்போ இங்கே வந்து குரு சனி காம்பினேஷன்ஸ் ஒரு இடத்துல வந்துடுது. குரு சனி காம்பினேஷன்ஸ் வந்தவுடனே அதுதான் நான் சொல்கிறேனே, சுக்கரனை தலைகளாக மாற்றக்கூடிய பவர் குருவுக்கு மட்டும்தானே. அப்போ குரு சனி கேது வந்த உடனேயே ராகுவுடைய தசையில், ராகு தசை தான், தசை ராகு தசை, சுக்கர தசையாக இருந்தால் வராது. சுக்கரன் இந்த லக்னத்திற்கு ஆகாதவைகளை கொடுக்கக்கூடிய கிரகம், அப்போ சுக்கர தசையில் வராது. ராகு தசை வந்தவுடனே அவர் ஆன்மீக எண்ணங்களில் அதிகமாக போயிட்டார், அதிகமாக போயிட்டார்ன்ற போது அப்போ அந்த அதுக்கு தான் நான் வேறு நம்ம கற்றைகளில் எழுதியிருக்கிறேன், தெய்வ அருள் எப்போது கிடைக்கும்ன்ற கற்றை வந்து இது வரைக்கும் படிக்கப்பட்டதுலே நீச்ச பங்க ராஜயோகமும் தெய்வ அருள் எப்போது படிக்கணும் தான் லட்சக்கணக்கில் போயிருக்கு. என்னுடைய பிளாக்ல 20 லட்சம் 25 லட்சம் பேர் தடவை படிக்கப்பட்ட கற்றைகள் அந்த ரெண்டு கற்றைகள் தான். அதுலேயே இதை எழுதியிருக்கேன், குரு சனி கேது காம்பினேஷன்ஸ் வந்துட்டால் அந்த கேதுவின் அடுத்த முனை தான் ராகு. பாருங்கள் கோவில்களில் பாருங்கள், ஆழ்வார்கள் நயன்மார்கள் அந்த எல்லாருடையதையும் பார்த்திங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் சுவாதி திருவாதிரம் தான் பிறந்திருப்பாங்க. அந்த நட்சத்திரங்களுக்கு அது அந்த ஆன்மீக எண்ணங்களும் ஆன்மீக அமைப்புகளும் இருக்குது. அது வேற, அதையும் நான் எழுதியிருக்கிறேனே, மீனத்தில் சுக்கரன் ராகு, அதாவது அவருக்கு உச்ச சுக்கரன் ராகு, அவருக்கு உச்ச சுக்கரன் ராகு, விருச்சிக ராசி அவர், சிம்ம லக்னம், 8 சுக்கரன் மறையுமான்னு கேட்டார் இல்லையா. இப்போ இங்கே அந்த உச்ச அதான் அந்த காம்பினேஷன் ஒரு தடவை எழுதினேன். பொம்பளையே தெரியாதவர் அப்படின்னு சொல்லி நான் தைரியமாக சொல்லுவேன்னா மகாபிரியவர் தான், அந்த தெய்வத்தை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு இடம் எழுதியிருந்தேன். ஏன்னா நாம் வாழ்ந்த காலத்தில் உண்மையான துறவியாக வாழ்ந்து காட்டியவர் மகாபெரியவர், காஞ்சி தெய்வம். நம்ம வாழ்ந்த உங்களில் எத்தனை பேருக்கு மகாபெரியவரை தெரியும் தெரியாது, என்னுடைய இளம் வயதில் நான் மகாபெரியவரை நிறைய தடவை தரிசிச்சிருக்கிறேன். அப்போ நான் பார்த்த பெண்ணே அறியாத ஒரு தெய்வம், தெய்வத்திற்கு சமமான ஒரு பெரியவர்னால் அவர் மகாபெரியவர் தான். அப்போ அவருடைய ஜாதகத்தை ஆராயும் போது இங்கே சுக்கரன் ராகு நெருங்கிய தொடர்பு, 8 இந்த இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல அதுதான், வாழ்ந்தவர்கள் நல்லா தெரிஞ்சவங்கள தான் சொல்ல முடியும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 45 வயசுக்காரர் ஒருத்தர் வந்தார், அவர்கிட்ட கல்யாணத்துக்கு வந்தார். நான் இதை தான் கேட்டேன், நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்பேன், ஐயோ என்ன என் பொம்பளையே தெரியாது அவனுக்கு அப்படின்னு அப்படி ஒரு மாதிரி கண் கலங்கிடும். வாய்ப்பே கிடைக்கலங்க, பொம்பளையே கிடைக்கலங்க, கல்யாணம் ஆகாமா ஆகாதாங்க, அதுக்கு தாங்க வந்திருக்கிறேன். இதை வச்சு தான் சொல்கிறேன், தைரியமாக சொல்லுவேன், பெண்ணுன்னா என்னன்னே அவனுக்கு தெரியாது. 45 or 47 ஒருவருடைய ஜாதகத்தை எழுத போய் 52 வயசுக்காரர் ஒருத்தர் எனக்கு இத்தனைக்கும் யார் பேரையும் நான் குறிப்பிட்றதில்லை, உங்களை மாதிரி ஆர்வலர்களுக்காகத்தான் பிறந்த நேரத்தையே கொடுக்குறேன். சம்மந்தப்பட்டவரே எனக்கு ஃபோன் பண்ணி அது என்னுடைய ஜாதகம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் பார்க்க வந்தேன், உங்களை நம்பி சொன்னேன், நீங்கள் வந்து இப்படி போட்டிங்க என்னை பற்றி அப்படின்ட்டு. ஐயோ நான் யார் பேரையுமே நாங்கள் போடலை, இது வந்து ஒரு ஆர்டிக்கல், ஒரு ஆய்வுக்காக ஒன்று. அப்போ கூட நான் தெரிஞ்சிடும் எல்லாருக்கும், இதுலேயும் சங்கடங்கள் இருக்கு, புரியுதா? அப்போ மகாபெரியவர் தெய்வத்திற்கு சமமான அந்த 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 காஞ்சி தெய்வம் சந்திரன் நீசம். இப்போ என்ன சொன்னேன், 7, 12, 3 சொன்னா, 7, 12 வந்துருச்சா, 12 நீசம் வந்துருச்சா, 3 நீசம், நீசன் தான் உச்சன் போய் எங்கே இருக்கிறார், ராகுவோடு இருக்கிறார். உச்சன் ராகுவோடு சேர்ந்து நீச்ச நிலைமை, இதை வந்து நீச்சம்னே சொல்லலாம். இப்போ புரியுதா, 8 சுக்கிரனுக்கு முழுக்க மறைவு ஸ்தானம்னு சொன்னா, 8 சுக்கிரன் முழுக்க மறைந்து ராகுவுடன் சேர்ந்து முழுக்க முழுக்க கெட்டு போனதுனால மகாபெரியவருக்கு பெண் என்றால் என்னன்றே தெரியாது. வந்துருச்சா பாயிண்ட்டு? ஆக ஒரு ஒரு அமைப்பிற்கு என்ன பண்ணணும், இதோட முடிச்சுக்கலாம். ஒரு அமைப்பிற்கு இந்த 3 அமைப்புகள் சொல்கிறேன்ல, குரு சனி கேது ஆன்மீகம்னு சொல்கிறேன். ஒன்று முழுக்க நிறைவாக இருப்பதற்கு இணை துணை அத்தனையும் சரியாக இருக்க வேண்டும். 3 கிடணும், 3, 7, 12 3 கெட்டால் தான் பொம்பளை
டக்குன்னு வந்து சொல்லிடக்கூடாது. எல்லாம் இடத்துல சுக்கரம் கட்டுருக்கிறார், உங்களுக்கு பொம்பளை என்னன்னே தெரியாது, சொல்லிட முடியாது, சொல்லவும் கூடாது. நீங்கள் அவ்வளவு உறுதியாக சொல்வதற்கு மற்ற துணை அமைப்புகளான 3, 7, 12 அத்தனையும் பார்த்து விட்டு உறுதி செய்தது தான் சுக்கரன் வந்து இந்த சுகத்தை தரவில்லை, அல்லது ஒரு கிரகம் இந்த அமைப்பை தரவில்லை. ஒரு விஷயம் நிறைவாக கிடைப்பதற்கு 3 அமைப்புகள், ஒரு விஷயம் கிடைக்கவே போகாதற்கும் அதே 3 அமைப்புகள் அப்படின்ற நிலைமையில தான் ஒரு பலனை நீங்கள் உறுதியாக சொல்ல முடியும். சரி, லஞ்சுக்கு போகலாம், சீக்கிரம் வாங்க.